ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான பழப்பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பழப்பணியாரத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நிறைய வெரைட்டிஸில் செய்வாங்க. ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான ஒரு பணியாரம். பணியாரக்கல்லில் ஊற்றாமல் வேறு விதமாக ரொம்ப சுவையாக சுட்டெடுப்பாங்க. ஸோ அந்த முறை தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பணியாரத்துக்கு தேவையான முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புழுங்கல் அரிசி தான். நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசி நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ எடுத்துருக்கிறேன். இந்த புழுங்கல் அரிசியை வந்து 3 மணி நேரமாவது ஊற வைங்க. அப்போ தான் வந்து நல்லா சுவையாக இருக்கும் பணியாரம். அரிசி மட்டும் ஊற வச்சா போதும், நம்ம வந்து இது கூட உளுந்து வேறு ஏதாவது சேர்த்தணும்னு அவசியமில்லை. ஜஸ்ட்டு புழுங்கல் அரிசி மட்டும் ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு உங்களால் எந்த அளவுக்கு வந்து கெட்டியாக ஆட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கெட்டியாக ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி மாவு அரைக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் குறுணு குறுனே அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும் மாவு. ஸோ இனி இது கூட ஆட் பண்ண வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம வந்து ஏலக்காய் பொடி வந்து இது கூட கொஞ்சமாக சேர்த்தணும். எங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி தனியாக இல்லை, அதனால வந்து இது கூட நம்ம எப்படியும் வந்து சர்க்கரை சேர்த்துவோம். ஸோ அந்த சர்க்கரை கூடயே சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். 7 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சர்க்கரை பவுடரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். நான் இது ஜஸ்ட் அந்த ஏலக்காய்க்கொசரம் வந்து சர்க்கரை கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெள்ளை சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து நாட்டு சர்க்கரையை வந்து பயன்படுத்தி செய்யலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த பழப்பணியாரத்துக்கு வந்து பழம் வந்து சூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பூவம் பழமாக தான் நம்ம எடுத்துக்கணும். வேறு பழத்தில் வந்து சுவை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பழம் வந்து நல்லா கணிஞ்சிருக்கணும். இங்கே பாருங்கள், நான் எப்படின்னு லைட்டாக அதை ஷேக் பண்ணாலே வந்து அந்த பழமெல்லாம் உழுகுது. அந்தளவுக்கு நல்லா கணிஞ்சிருக்குது. இதோட நிறமெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி கருப்பாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் பழம் வாங்கி அது வேஸ்ட் ஆகி போச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீலே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பணியாரம் செஞ்சுக்கோங்க. ஈவன் நம்மளுக்கு இதுக்கு வந்து நிறைய பழம் சேர்த்துனா சுவை அற்புதமாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 சீப்பு பழம் வந்து நல்லா கணிஞ்சு போச்சு. அதனால் நான் அதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். குறைஞ்சது இந்த பழப்பணியாரத்துக்கு நான் எடுத்திருக்கிற 1/2 கிலோ அரிசிக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்ததுன்னா 15 பழம் வரைக்கும் கூட சேர்த்தலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பழம் அதிகமாக சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் எல்லா பழத்தையுமே சேர்த்திட்டேன். எல்லா பழமுமே நல்லா கணிஞ்சிருக்குது, உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ நம்ம வந்து பழம் வாங்குறப்ப ஏதாவது வீணாயிருச்சுன்னா கவலையே வேணாம். ஈவன் பழமாக இவ்வளோ பழத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பழக்கடைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா கணிஞ்ச பழத்தை வந்து விலை கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பழத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக செய்கிற பழத்தை விட இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அத்தனை பழத்தையும் வந்து தோலை உரிச்சிட்டு அந்த மாவு ஆட்டி வச்சோம் இல்லையா, அது கூட போட்டுட்டு அந்த சர்க்கரை ஏலக்காய் பவுடர் எல்லாமே சேர்த்துருக்கோம், அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இது கூட வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து மைதாவை இந்த மாதிரி சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மைதா உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா வந்து நீங்கள் கோதுமை மாவு வந்து அதே குவான்டிட்டியில் சேர்த்துக்கலாம். மைதா எதுக்காக சேர்த்துறோம்னா, இது அரிசி மாவில் செய்கிறப்ப எண்ணெய் அதிகமாக இழுக்கும், அதுக்காக தான் வந்து மைதா சேர்த்துறோம். மைதா வேண்டாம்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பழத்தை வந்து நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. எல்லா பழமும் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஏதாவது கட்டி கட்டியாக நிற்காமல் நல்லா பிசைஞ்சு, நம்ம பஞ்சாமிரத்துக்கெல்லாம் பிணைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிணைஞ்சு விட்டுருங்க. அதே மாதிரி அந்த மாவு அந்த சர்க்கரை கூட எல்லாத்து கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பணியார மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பாருங்கள். இனிப்பு வந்து கரெக்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா இனிப்பு வந்து கொஞ்சமாவது கூட இருந்தால் தான் நம்ம சுட்டெடுக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம சுடுறதுக்கு முன்னாடி இனிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம சுட்டெடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும். அதனால இனிப்பு கொஞ்சம் உண்டு நாப்பில் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் மீடியமாக தான் சாப்பிடுவீங்கன்னா கரெக்டான இனிப்புலையே போட்டுக்கோங்க. இந்த மாவை வந்து புளிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதை ரெடி பண்ணணும் உடனே நம்ம சுட்டெடுத்துடலாம். ஸோ வந்து ஒரு கடாயில் வந்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், ஷேலோ ஃப்ரையெல்லாம் கிடையாது. இப்போ நான் இன்றைக்கி வந்து கடலெண்ணெய் சேர்த்திருக்கிறேங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடணும். கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பாருங்கள், அது அப்படியே மேலே வரணும். அந்தளவுக்கு வந்து நல்லா ஹீட் ஆகணும். எண்ணெய் நல்லா காயாமல் போட்டிங்கன்னா அப்படியே வடச்சட்டியில் ஒட்டிக்கும். ஸோ நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டுடுங்க. ஸோ இந்த மாவு வந்து நம்ம பழமெல்லாம் போட்டிருக்கிறோங்காட்டி நல்லா கெட்டியாக இல்லாமல் இலக்கமாக தான் இருக்கும். இந்த மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை அப்படியே போட்டு விட்டுருங்க. இது உருண்டையெல்லாம் பிடிக்க முடியாது, கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுடுங்க. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் பலகாரம். எங்கள் பாட்டி இதை வந்து சொய்யா மாவுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு பேர் காரணம் பாருங்கள், இந்த மாவை வந்து நமக்கு எண்ணெயில் போடுறப்ப சொய்யின்னு சத்தம் வருமா, அதனால சொய்யா மாவுன்னு சொல்லுவாங்களாம். இது பார்க்குறக்கு வந்து நம்மளுக்கு தப்பையாக விலகிற மாதிரி இருக்கலாம், பட் நம்மளுக்கு நல்லா குண்டு குண்டாக போண்டா மாதிரி வரும்.
இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம போடுறப்ப வந்து மாவோட மாவு வந்து ஒட்டிக்கும். பணியாரம் வந்து ஒவ்வொரு தாட்டி தனித்தனியாக கூட வராமல் இருக்கலாம், நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அது ஒட்டி வந்தாலும் சரி, தனியாக வந்தாலும் சரி, இதோட சுவை வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா பிச்சு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், பட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட வேண்டாம்னா நீங்கள் வந்து பணியாரக்கல்லில் ஊற்றி சாப்பிடுங்க. பட் இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி ஸ்வீட்டாகவே இது மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பணியாரம் வந்து ஒட்டி இருக்குது, நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படியே லைட்டாக வந்து ஒவ்வொரு பக்கமாக திருப்பி போடுங்க. இது வெறும் அரிசி மாவில் நம்ம செய்கிறங்காட்டி இது வந்து வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையான ப்ராசஸ் தாங்க. நல்லா வெந்து அப்போ தான் வந்து உள்ளே எல்லாமே நல்லா வெந்து கிடைக்கும், அதோடய நிறமும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். தீ வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸோ பணியாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே வந்து நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா வந்து கொஞ்சம் வெள்ளையாக எடுத்துட்டீங்க, இல்லை கொஞ்சம் கருகு விட்டு எடுத்துட்டிங்கன்னா பயமே வேண்டாம். இது எப்படி எடுத்தாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இத்தனை தடவை சொல்கிறேன்னு சொல்லி எக்ஸாக்சரேட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம், உண்மையானே அருமையான ஸ்வீட்டுங்க. ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ போடுறப்ப பார்த்தீங்கன்னா சப்பையாக விலகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக எப்படி இருக்குன்னு பந்து மாதிரி இருக்கும் பாருங்கள். தங்கக்குட்டி என்ன கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட பணியாரம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக எப்படி அழகாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இதை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை இன்றைக்கி செஞ்சுட்டு சூடாக சாப்பிட்றத விட அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ஆறி போய் சாப்பிட்றப்போ அதோடய சுவை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பணியாரம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ் தானே, உங்கள் ஊரில் இந்த பணியாரத்தை என்ன சொல்லி அழைப்பீங்க, எந்த விதமாக செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.